68வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா புதுதில்லியில் நடைபெற்றது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சிறந்த கலைஞர்களுக்கு தேசிய விருதுகளை வழங்கி கௌரவித்தார். நடிகர் சூர்யா நடிப்பில் வெளியான சூரரை போற்று திரைப்படத்திற்கு சிறந்த நடிப்பு, இசை, திரைக்கதை, இயக்கம் உட்பட 5 விருதுகளை அவர் வழங்கினார். சிறந்த நடிகருக்கான விருதை நடிகர் சூர்யாவும் trail of the struggles of a real life entrepreneur from a remote village he plays it with a great empathy surarai potru aparna bal murli ko rajat kamal ka samman siranda nadikana virudai nadigai aparna bala muraliyum for the most refreshing life like portrayal and more realistic portrayal of a woman entrepreneur ஸ்ரீ ஜி வி பிரகாஷ் சிறந்த பின்னணி இசைக்கான விருதை இசை அமைப்பாளர் ஜி வி பிரகாஷும் சிறந்த திரைக்கதைக்கான விருதை சுதா குங்கராவும் பெற்றுக்கொண்டனர். Depicting the ups and downs of the character, particularly of the protagonist of the film, Sorarai Potru. ஜிஸ்கே லியே தமிழ் ஃபில்ம் சிவரஞ்சனியும் இன்னும் சிறந்த தமிழ் திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் திரைப்படத்திற்காக அதன் இயக்குனர் வசந்த் பெற்றுக்கொண்டார். அதே படத்தின் சிறந்த படத்தொகுப்பாளருக்கான விருதை ஸ்ரீகர் பிரசாத்தும் சிறந்த துணை நடிகைக்கான விருதை லட்சுமி பிரியா சந்திரமௌலியும் பெற்றுக்கொண்டனர். சிறந்த வசனத்திற்கான விருதை மண்டேலா திரைப்படத்திற்காக மடோனா அஸ்வின் பெற்றுக்கொண்டார்.